வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பகுதி ஆ ஆல இலக்கியங்கள் பற்றிய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இந்த பாடத்தில் நம்ம என்ன இலக்கியத்தை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் சரியா திரிகடுகம் குறித்து தேர்வுக்கு தேவையான மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் வாங்க திருகடுகம் திருகடுகம் அப்படின்னா என்னங்க திரிகடுகம் என்பது முதல்ல பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கிய செய்தி சரியா மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் இந்த நூல் திரி என்றால் மூன்று கடுகம் என்றால் காரம் உள்ளது என்று பொருள் காரம் அப்படின்னு சொல்லி பொருள் அப்போ என்னது சேர்த்தி படித்தா திரிகடுகம் என்றால் என்னது காரமிக்க மூன்று மருந்து பொருட்களை குறிக்கும் இல்லையா இதுதான் திருகடுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது ஒரு காரண பெயராக திகழ்கிறது இல்லையா சரி அது என்னங்க அந்த அதில் இருக்கக்கூடிய மூன்று மருந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணு தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலிகைகள் சரியா இந்த மூலிகைகள் எப்படி நம்மளோட உடம்புக்கு நன்மை புரிகிறதோ அதே போல் இந்த நூலில் இருக்கக்கூடிய பாட்டில் மூன்று கருத்துக்கள் வந்து இருக்கும் அந்த மூன்று கருத்துக்கள் நம்மளோட வாழ்விற்கு நன்மை புரியும் எப்படி இந்த சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூலிகை எல்லாம் உடலுக்கு நன்மை புரிகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிற மூன்று கருத்துக்கள் நம்மளோட வாழ்விற்கே நன்மை புரியும் சரியா அதனால தான் இதை வந்து மிக சிறப்புமிக்க நூலாக நம்ம பார்க்குறோம் சரியா நல்லாதனார் யாருங்க இந்த நல்லாதனார் இவரோட பெயர் வந்து ஆதனார் சரியா நல்லென்பது அடைமொழி சரியா நல்லாதனார் இவர் தான் இந்த திரிகடுகம் என்ற நூலை வந்து உருவாக்கியவர் திருகடுகம் நூலாசிரியர் யார்னு கேட்டால் நல்லாதனார் இல்லை ஆதனார் சில நேரங்களில் ஆதனார்னு கொடுத்தா நீங்கள் குழப்பத்துக்கு உள்ளாக வேண்டாம் நல்லாதனாய் தாராத நான் நல்லாதனாய்தான் ஆதனார்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லென்பது அடைமொழி நல்லாதனார் சரியா காப்பு செய்யலில் அதாவது முதல்ல இந்த திருக்கடத்தில் ஆரம்பிக்கிற கடவுள் வாழ்த்து இருக்கு இல்லையா அதில் பூவைவண்ணன் ஆகிய திருமால் உலகம் மலர்ந்தது குருந்தமரம் சாய்த்தது மாயச்சகடம் உதைத்தது ஆகியவை பற்றி கூறியிருப்பதால் இவர் வைணவ சமயத்தவர் என்று பலரால் வந்து குறிப்பிடப்படுகிறார் சரியா திருமாலை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதில் கடவுள் வாழ்த்துல அதனால் இவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க இவரோட காலகட்டம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டில் தான் இவர் வந்து வாழ்ந்திருக்கிறார் சரியா இதில் மொத்தம் எத்தனை செய்யல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பு செய்யலில் சேர்த்து கடவுள் வாழ்த்திருக்கு இல்லையா அதை சேர்த்து நூற்றி ஒரு வெண்பாக்களை கொண்டது அப்போ நூறு பாக்களை கொண்ட ஒரு நூலாக இருக்கிறது தான் இந்த திருகடுகம் காப்புச் செயலை சேர்த்தினால் நூற்றி ஒன்று முதற் பாடலிலேயே நூலோட பெயர் காரணத்தை வந்து நல்லாதனால் அவர்கள் சொல்லியிருக்கார் என்னான்னு திரிகடுகம் போலும் மருந்து என்று அவர் குறிப்பிடுகிறார் சரியா சரி இந்த நூலோட முக்கிய சாராம்சம் என்னங்க அப்படின்னு கேட்டால் அந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் இம்மூவர் என்னும் சொல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் மூன்று கருத்துக்களை உள்ளடக்கிய நூல்தான் இந்த திருகடுக்கம் இல்லையா வாழ்விற்கு நன்மை பயக்கக்கூடிய அந்த மூன்று கருத்துக்கள் இருக்கும் அதில் அதனால் என்ன ஆகும் அந்த பாடலோட முடிவில் இம்முன்றும் இம்முவர் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த நூலோட சிறப்பு இது மனித சமுதாயத்திற்கு இம்மைக்கும் வறுமைக்கும் நல்ல வழியினை காட்டும் நூலாகும் ஒவ்வொரு வெண்பாவிலும் மூன்று அறக்கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன இம்மைக்கும் வறுமைக்கும் இம்மை இன்றைய வாழ்க்கைக்கும் இல்லை மறுமை இறந்து போனதுக்கு பிறகும் இல்லையா அப்போ அதுக்கெல்லாமே நல்லதொரு வாழ்வினை சொல்லக்கூடிய அறக்கருத்துக்கள் கொண்டதாக இந்த நூல் வந்து விளங்குகிறது சரியா இந்நூலின் அறத்தின் உயர்வும் சிறப்பும் எடுத்துரைக்கப்படுகிறது இல்லறம் நல்லறமாக ஆவதற்கு கணவனும் மனைவியும் எப்படி வாழ்தல் வேண்டும் என்பது நூறு பாடல்களில் முப்பத்தைந்து இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது முக்கியமான ஒரு கேள்வி இது கணவன் மனைவியை பற்றி மட்டுமே கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கிறதல்ல அந்த நூறு பாடல்கள் அதில் முப்பத்தைந்து இடங்களில் கணவன் மனைவி பற்றி திருகடகம் சொல்லுகிறது இவ்வாறு கீழ்கண்ட நூல்களில் கணவன் மனைவி பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்கடகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூறு பாடல்கள்ல அறுபத்தி ஆறு பாடல்கள்ல இதெல்லாம் நன்மை தருபவை அப்படின்னு மட்டுமே இதில் வந்து சொல்லப்படுகிறது எதாவது நன்மை தரும் அப்படின்னு சொல்லி அறுபத்தாறு பாடல்களில் சொல்கிறாங்க முப்பத்தி நாலு பாடல்களில் தீமை எவை அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க மொத்தம் எத்தனை அறக்கருத்துக்கள் இந்த நூலில் கூறப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூறு அறக்கருத்துக்கள் இந்த நூலில் வந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது எல்லாமே என்னது மனித குலத்துக்கு அவசியமான அத்தியாவசியமான கருத்துக்கள் சரியா அதை வந்து இரண்டாம் நூற்றாண்டிலேயே நல்லாதனார் என்ன பண்ணியிருக்காரு திருகடுகத்தின் வாயிலாக இந்த நம்மளுக்கெல்லாம் எடுத்து கூறியிருக்கிறார் சரியா திருக்குறள் நாளடியார் போன்ற நூல்களின் கருத்துக்களை இந்நூல் பெரிதும் பின்பற்றுகிறது என்னது கொல்லாமை கொல்லாமைண்ணாமை அருளுடைமை இன்சொல் போன்ற இந்த உலகிற்கு நல்வழிகளையும் அவா உறுத்தல் போன்ற மறுமைக்குரிய நல்வழிகளையும் இந்த நூல் எடுத்துக்காட்டுகிறது சரியா திருக்குறளின் நாளடியாருமே இதை வந்து என்ன பண்ணுது அதற்குற முக்கியமான கருத்துக்களை எல்லாம் கூட இதை பின்பற்றி எடுத்து எம்புகிறது சரியா இதில் என்னங்க சிறந்த மேற்கோள்கள் மேற்கோள்லாம் கேட்குறாங்க இல்லையா இந்த மேற்கோள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி மேற்கோளை பார்த்தாவே நம்மளுக்கு இந்த நூல் இந்த நூல் கண்டுபிடிச்சிட முடியும் என்னென்னா நம்மளோட நூல் கட்டமைப்பை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் நூலோட காரணப்பெயரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா அந்த நூலில் எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ நாளடியாரோட கட்டமைப்பு என்ன அப்படின்னு என்னது ஒவ்வொன்றிலையும் வந்து அறக்கருத்துக்கள் கூறப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா மூன்று முக்கியமான கருத்துக்கள் சொல்கிறாங்க இம் ஒன்றும் இம் ஓவரன்னு சொல்கிறாங்க இல்லை கணவன் மனைவி பற்றியே வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான பாடல்களை சொல்கிறாங்க இல்லையா அறுபத்தாறு பாடல்களில் வந்து நல்லது எவைன்னு சொல்கிறாங்க முப்பத்தி நாலு பாடல்களில் வந்து தீயவை அவைன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த திருகடுதோள் பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ மேற்கோள்களை பார்த்தாவே இது திருக்கடுகம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணோம் சந்தேகத்துக்கிட்ட இருந்து பதிலளிக்கணும் சரியா சில அந்த மேற்கோள்கள் என்னென்னு பார்க்கலாமா நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் தாளாள நன்பான் கடற்பட வாழாதான் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் நட்பின் கொழுமுனை பொய் வழங்கி நில்லாகும் கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி முழுமையாக ஒரு செயல் இருக்கு அதை பார்ப்போம் நல்விருந்தோமலின் நட்டாளாம் வைகளும் இல்புறஞ்செய்தலின் ஈன்றதாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மணிக்களத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன் அப்படின்னு சொல்லி இது ஒரு முக்கியமான இல்வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தியை வந்து இங்கே பாருங்கள் இம்மூன்றும் இல்லையா அப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிய வருது இது இந்த இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திரிகழகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் இது சொற்றொடர்கள் இதெல்லாம் சிறந்த சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது இல்லையா சரிங்க இப்போ நம்ம இலக்கியத்தில் பகுதி ஆள இருக்கக்கூடிய திருகடுகம் அப்படிங்கிற நூலை பற்றி பதினெண்டு கிழக்கிழக்கு நூல்களில் அந்த நூல் இடம்பெற்றிருக்கிறது இல்லையா அந்த நூலோட நூலாசிரி நல்லாதனையை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த நூலோட கட்டமைப்பை பற்றி பார்த்தோம் இந்த நூலோடய சிறப்புகளை பற்றி பார்த்தோம் இந்த நூலில் இருக்கக்கூடிய சிறந்த சொற்றொடர்களை நம்ம பார்த்தோம் சரியா இதிலிருந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் நம்ம பாடத்தில் பார்க்காத கேள்விகள் வந்தால் கூட நம்ம பார்த்த வரைக்கும் சில செய்திகள் தெரிஞ்சால் நம்ம தெரியாத செய்திகளிலும் கூட சரியான விடையளிக்கிறதுக்கு இப்போ நம்ம படித்த பகுதி உதவியாக இருக்கும் நண்பர்களே மீண்டும் உங்களை வந்து அடுத்த ஒரு இலக்கியத்தோடு நூலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்